அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி அன்னை எமக்கு சுஷமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் இன்னும் பல்வேறு விதமான அற்புத அனுபவங்களையும் சத் சரித்திர பாராயணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பல்வேறு தன்மைகளில் பகவான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அதனை உரைக்க சொல்லி உத்தரவிடுகின்றார். ஆகவேதான் நாம் அனைவரும் ஒரு சேர பகவான் கூறிய உபதேச அல்மொழிகளை கேட்டு நான் என்கின்ற அகந்தையின்றி அதனை நம்முடைய புற வாழ்விலும் அக தன்மைக்குள்ளும் பின்பற்றிட முயல நாம் முன்வர வேண்டும். நாம் அனைத்தும் கற்று தெளிவு பெற்றிருந்தாலும் குருவினுடைய அருள்மொழிகளையும் உபதேசங்களையும் கேட்கும்போது அகந்தையின்றி எதுவுமே தெரியாது என்கின்ற ஒரு பாவனையில் மட்டுமே தாழ்வணிந்து உள்வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் குருவினுடைய மறைஞான மூல விளக்கங்களும் புரியாத பல சூட்சம விஷயங்களெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு குருவிற்கு தேவை தன் பக்தன் வெள்ளேந்தியாக இது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு விரிடமாக்கி கொண்டு தன் மீது மிகப்பெரிய ஒரு ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு சரணாகதி அடைந்தால் மட்டுமே குருவினுடைய அனுகிரகமும் ஆசியும் அவருடைய உபதேச மொழிகளும் புரிய ஆரம்பிக்கும். இதனைத்தான் குரு விரும்புகிறார். தன்னுடைய பக்தன் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்பது குரு ஒரு வழிமுறையையும் நெறிமுறைகளையும் வகுத்து வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் குருவினுடைய உபதேச மொழிகளையும் அறிவுறுத்தல்களையும் சாய் சரித பாராயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அகந்தையின்றி அதனை உள்வாங்கி பின்பற்றிட முனைப்போடு நாம் வர வேண்டும். மனதை வெள்ளேந்தியாக பஞ்சு பொதியாக வெற்றிடமாக வைத்துக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் குருவினுடைய பேராற்றலை ஸ்தாபனம் செய்ய நாம் விழைய வேண்டும். இதனைத்தான் குரு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். தன் பக்தன் இவ்வாறாக எது தெரிந்திருந்தாலும் ஒன்றும் தெரியாத பாமர தன்மையோடு அணுகுகின்ற பக்தனை குருவானவர் மிகவும் பெரிதாக நேசித்து அந்த பக்தனுக்கு உரிய அனைத்து செயல்களையும் உத்வேகத்தையும் அவனுக்கு உரிய எகஜக வாழ்வில் தேவையான சக்தியையும் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே நாம் தான் குருவினுடைய ஆற்றலை நம் உள்ளத்தில் சாவனம் செய்ய முனைப்போடு நிலைமாறாத பக்தி கொண்டு பேரன்பினால் அவரை இருக்க பிணைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது தான் குருவினுடைய ஆற்றல் வியாபித்து நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே இங்கே மேலும் ஷிரடி அன்னை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். அதனை கேட்போமாக. எமது குழந்தைகளை, உங்களில் சிலர் பல நேரங்களில் நான் தோற்றுப்போய் விட்டேனே என்று மனம் குறுகிய நிலைக்கு சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். எமது குழந்தைகளை, ஒரு கணம் நான் சொல்வதை கேளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜமான ஒரு தன்மை. வெற்றி வரும்பொழுது தோல்விக்கு இடமில்லை, தோல்வி சந்திக்கும் பொழுது வெற்றினுடைய தன்மைக்கு அங்கு இடமில்லை. மேடு பள்ளம் நிறைந்ததுதான் வாழ்வினுடைய சாராம்சம் என்பதை. உயர்வு தாழ்வு, நல்லவன் கெட்டவன், நேர்மறை எதிர்மறை, பணக்காரன் ஏழை, ஆண் பெண்,
நெருப்பு குளிர்ச்சி என்கின்ற இருவேறு நிலைகளில்தான் அண்ட சராசரம் எங்கும் இயக்கத்தின் மேல் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே நேரென்றால் எதிரும் இருக்கும், எதிரென்றால் நேரும் இருக்கும். இவ்வாறாகத்தான் இயல்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதீர் குழந்தைகளை. உங்களுடைய எல்லா முயற்சியிலும் யான் வியாபித்திருப்பேன். சத்திய தன்மையோடு, நேர்மறை பண்புகளோடு, நீங்கள் தீவிர முனைப்போடு செயலாற்றுகின்ற அத்தனை செயல்களிலும் உங்களுக்கு உந்து சக்தியாக உங்களுடைய உழைப்பில் நானும் எம்முடைய ஆற்றலை உட்புகுத்தி கொண்டு வீரியத்தோடு விவேகத்தோடு செயலாற்ற யான் உதவி புரிவேன். ஆகவே நீங்கள் எந்த முயற்சியிலும் எடுக்கிற முயற்சியை ஆரம்பத்திலேயே விட்டுவிடாமல் முழு தீவிரமான நம்பிக்கையோடு செயலாற்ற முன்வாருங்கள். எமது குழந்தைகளே, இன்று உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதீர் எமது குழந்தைகளே. உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் எமது குழந்தைகளே. அந்த சேவையில் நான் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய முன்வருவேன். ஆகவே நீங்கள் உங்களை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்துங்கள். அவர்கள் உங்களிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீங்கள் வருந்தாதீர்கள். இது ஒரு மாயை குழந்தைகளே. உலகம் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி நீங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதனை உதறி தள்ளிவிட்டு உங்களுடைய புற வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உங்களை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்க வேண்டும் நீங்கள் எமது குழந்தைகளே. எதை நீர் அனைவரும் செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படுவீராக. நான் உங்களை எக்கணத்திலும் கைவிட மாட்டேன் எமது குழந்தைகளே. என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். எல்லாம் நன்மைக்காகவே அனைத்தும் சிறப்பான தீர்வை நோக்கி முடிக்க நான் விரைந்து செயலாற்றுவேன் குழந்தைகளே. ஆகவே எம்முடைய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எதற்கும் அச்சப்படாமல் உங்களுடைய செயலின்பால் தீவிர முனைப்போடு செயலாற்றி வாழ்வில் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். இன்னொன்றை கூற விரும்புகிறேன் எமது குழந்தைகளை. துயரம் என்பது உங்களை துரத்துவது எவ்வாறு என்றால் நீ ஓடும் வரைதான். ஒரு முறை நீ ஓடின இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கின்றது என்று எமது குழந்தைகளை. அது உங்களை சீண்டி உங்களை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை. என்னப்பா பின்னால் எடுத்துவேன் என்று கூறுகின்றீர்களே என்று நீங்கள் பதற வேண்டாம். நான் சொல்வதை கூர்மையாக கேளுங்கள் எமது குழந்தைகளே. பின்னே அடி எடுத்து வைக்கும் உங்களுடைய மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல்லுங்கள். பின்னே எடுத்து வைக்கும் போது அந்த கணத்தில் நீங்கள் உங்களுடைய மனதில் நம்பிக்கை, பொறுமையும், விடாமுயற்சியையும், தன்னம்பிக்கையை உருவேற்றி கொண்டு மீண்டும் முனைப்போடு நீங்கள் முன்னே எடுத்து வைத்தீர்களானால் உங்களை தாக்க வந்த அந்த விஷயமானது அதனுடைய செயலின் அதிர்வை இழந்துவிடும். உங்களுடைய இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உங்களுடைய புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே விழுத்தி காட்டும்போது அதனுடைய செயல் அதிர்வு குறைந்து காணப்படும். பின்பு உங்களை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாக நொறுங்கி போகும். அதனுடைய அதிர்வு, அந்த எதிர்மறை தன்மையுடைய அதிர்வானது தன்னை பலமிழக்க நேரிடும். உங்களுடைய தீவிர முனைப்பும் தன்னம்பிக்கையும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற நேர்மறையோடு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியானது எதிர்மறை நிகழ்வுகளை தூள் தூளாக்கி உங்களுடைய தன்மையில் நீங்கள் விரைந்து செயலாற்ற உங்களுடைய செயலே ஒரு
காரணகர்த்தாவாக அமையும். ஆகவே நீங்கள் எதற்கும் கலங்காமல் சந்தோஷமாக அமைதியாக திருப்தியோடு இருக்க முயற்சிப்பீராக. ஆகவே குழந்தைகளை, தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது நீங்கள் சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன். ஆகவே எதிலும் நீங்கள் சந்தோஷமாக அமைதியாக பொறுமையோடு காத்திருங்கள். எதையும் சமநிலையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால், வாழ்வில் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் எதற்கும் கலங்காமல் அமைதியாக இருப்பீராக எமது குழந்தைகளை. நீங்கள் யான் கூறிய அனைத்தையும் அமைதியாக உள்வாங்கி அதனை நடைமுறைப்படுத்தி உங்களுடைய இகபுற வாழ்வில் வெற்றி நடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும் எமது குழந்தைகளை. அதற்காக நீங்கள் சோர்வடைந்து இந்த வாழ்க்கை வேண்டாம் என நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இருளில்தான் மின்மணி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும். தெரியுமா குழந்தைகளே, அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வீர்கள். உங்களுடைய கஷ்டமான காலகட்டத்தில்தான் வாழ்க்கையினுடைய உண்மை தன்மையும் சத்திய நெறிமுறைகளும் புரிய ஆரம்பிக்கும். ஆகவே வாழ்க்கையில் உங்கள் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அது சரியாக நடக்குமா என்று பயப்படுகின்றீர்கள். அதுவே உங்களுடைய வேலையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது. இனிமேல் பயப்படாதீர்கள் எமது குழந்தைகளை. உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன். ஆகவே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மனதால் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள். உங்களுக்காக வாய்ப்படியை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். குழந்தைகளே, எதனையும் நினைத்து கவலைப்படாமல் அச்சப்படாமல் என்னிடம் நிலைமாறாத பக்தி செய்து ஒளியும் மறைவில்லாமல் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு பொறுமையாக காத்திருங்கள் எமது குழந்தைகளையும். யான் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய வார்த்தையானது சத்தியம் நின்றது. அசத்தியத்தை நான் பேசவே மாட்டேன் எமது குழந்தைகளை. ஆகவே என் மீது அனைத்து பாரங்களையும் போட்டுவிட்டு மூட்டையை தூக்கி வீசுவது போல அனைத்தையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் அனைவரும் அமைதியாக உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை முயற்சியோடும் முனைப்போடும் தீவிர மனப்பக்குவத்தோடும் அணுக வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை வளரவிடாமல் தடுத்து உங்களை நேர்மறை பாதை நோக்கி நேர்மறை எண்ணங்களோடு வாழ முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் நிகழ்காலத்தில் உங்களுடைய செயல்முறைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்பதை சுய பரிசீலனை செய்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் கழிக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் பார்வோற்றும் உயர்ந்த நிலையில் எடுத்துக்காட்டான குழந்தைகளாக, சத்தியம் நிறைந்த குழந்தைகளாக, மனிதநேய பண்புகளோடு வளர்த்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளாக, அவ்வாறு இல்லாவிட்டாலும் அதனை வளர்த்து கொள்ள எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறான சத்தியம் மனிதநேயத்தோடு வாழ்ந்து இறை பண்புகளை பின்பற்றி யான் கூறிய தான தர்மங்களில் ஈடுபட்டீர்களானால் மிகச்சிறந்த ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும். ஆகவே பகவான் குழந்தைகளை, சகோதர தோழமைகளை, நமது ஷீரடியானை உணர்த்துகின்ற அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெளிந்து அவருடைய பாத கமலத்தில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு சாட்சி பக்தர்களாக நாம் அமைதியாக இருப்போமாக. ஆகவே சாயை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவ துணை பிரிவோம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.